வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தியாக திருநாள் பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று கொண்டாட்டம். மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 83 அடியாக உயர்வு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல். தமிழ் மொழிக்கு ஊறு விளைவித்தால் அனைவரும் 1 கோடி முறியடிக்க வேண்டும். புத்தக வெளியீட்டு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி பேச்சு. நூற்றாண்டு சுதந்திர விழாவின் போது காஷ்மீர் இந்தியாவில் இருக்காது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. சென்னையில் திருவல்லிக்கேணி, பெரிய மசூதி, பாரிமுனை, அண்ணா சாலை, ஆயிரம் விளக்கு ஆகிய இடங்களில் உள்ள மசூதிகள் மட்டுமின்றி பிற பகுதிகளில் உள்ள மசூதிகளிலும் ஆங்காங்கே உள்ள விளையாட்டுத் திடங்களிலும் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு குர்பானி கொடுத்தும் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர். பக்ரீத் பண்டிகை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை செய்து வழிபாடு நடத்தினர். இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாக பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தி பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர். டெல்லி ஜூமா மஸ்ஜித், மும்பை ஹமிதியா மஸ்ஜித், புனே உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். டெல்லி காஷ்மீர் கேட் பகுதியில் உள்ள மசூதியில் மத்திய அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டார். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல காஷ்மீர் மாநிலத்திலும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. ஸ்ரீநகர், ஜம்மு உள்ளிட்ட இடங்களில் உள்ள மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். காஷ்மீரில் பதற்றம் நிலவி வந்த நிலையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. எனினும் முக்கிய இடங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் ஒன்றிணைய தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காவிரியில் நீர்வரத்து வினாடிக்கு 3 லட்சம் கன அடியாக அதிகரித்ததை அடுத்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 83 அடியை எட்டியுள்ளது. தொடர் கனமழையை அடுத்து கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் நீர் திறப்பு 3 லட்சம் கன அடியாக அதிகரித்து உள்ளது. கபினி மற்றும் அதன் தடுப்பு அணையில் இருந்து வினாடிக்கு 1,25,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதேபோல கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து 1,75,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனையடுத்து காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு படிப்படியாக அதிகரித்து வருகிறது. நேற்றிரவு 8 மணி அளவில் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 1,25,000 கன அடியாக அதிகரித்து உள்ளது. இன்று மாலைக்குள் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 2,5 லட்சம் கன அடியாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக நொடிக்கு 1,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த 2 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 19 அடி அதிகரித்து உள்ளது. மேட்டூர் அணையின் பண்ணைவாடி பரிசல் துறையில் நீருக்கு வெளியே தெரிந்த ஜலகண்டேஸ்வரர் ஆலயமும் அதன் முகப்பில் உள்ள நந்தி சிலையும் மீண்டும் நீரில் மூழ்கின. நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்பதால் மேட்டூர் அணையின் வலது கரையோரும் இடது கரையிலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1,65,000 கன அடியாக அதிகரித்து உள்ளதை அடுத்து அணையின் நீர்மட்டம் 82.6 அடியாக உயர்ந்துள்ளது. 3 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் நீர்மட்டம் உயர்ந்து வருவதை காண ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மேட்டூர் அணைக்கு வந்து செல்கின்றனர். இதனிடையே கர்நாடகாவின் கபினி அணையில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு 5000 பேர் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நீலகிரியில் ஒரு வாரமாக பெய்த மழை மற்றும் முதல் சற்று ஓய்ந்தது. நேற்று காலை நிலவரப்படி மாவட்டத்தில் சராசரி மழை அளவு 25 மில்லிமீட்டர் என பதிவாகியுள்ளது. மழை குறைந்து போக்குவரத்து தடையின்றி இயங்குவதால் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர். 7200 ஏக்கர் உடைய அவலாஞ்சி வனப்பகுதி கடந்த ஒரு வாரத்தில் 290 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மண்சரிவால் பல ஆயிரம் மரங்கள் வேரோடு சாய்ந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. போக்குவரத்து ஸ்தம்பித்த நிலையில் இருப்பதால் ஹெலிகாப்டர் மூலம் அங்குள்ள மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. 3 பொக்லைன் உதவியோடு அவலாஞ்சி சாலை சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. கேரளாவில் தொடர்ந்து பெய்த மழையினால் காற்றாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. கேரளாவில் கடந்த வாரமாக பரவலாக பெய்து வரும் கனமழையினால் மாநிலம் முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழையால் கடலோர மாவட்டங்கள் உட்பட பல பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தில் முக்கிய சாலைகள் அடைத்து செல்லப்பட்டுள்ளதால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவை மற்றும் விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் வயநாடு, பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை மற்றும் நிலச்சரிவுக்கு வயநாடு மாவட்டத்தில் 10 பேர், மலப்புரம் மாவட்டத்தில் 19 பேர், கோழிக்கோடு மாவட்டத்தில் 14 பேர் என மொத்தம் 58 பேர் பலியானார்கள். நேற்று காலை மேலும் 9 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. இதுவரை அங்கு உயிரிழந்தவர்களின் பலி எண்ணிக்கை 72 உயர்ந்தது. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய்வீர் ஜஷித், 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து பல்லாயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் வெள்ள பாதிப்பின் தீவிரத்தை மத்திய பாஜக அரசு உணரவில்லை என்று தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் கேட்ட நிவாரண நிதியும் விடுவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதில் அக்கறையின்றியும் மெத்தனமாகவும் பாரபட்சமாகவும் மத்திய அரசு நடந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், பிரதமர் மோடி பாரபட்ச அரசியலை கைவிட்டு பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு உரிய நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து மீண்டும் கிடைக்கும் வரை காங்கிரஸ் தொடர்ந்து போராடும் என ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் சார்பில் காஷ்மீர் உரிமை பறிப்பு கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட திரளான காங்கிரசார் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய ப. சிதம்பரம், ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து மீண்டும் கிடைக்கும் வரை காங்கிரஸ் தொடர்ந்து போராடும் என தெரிவித்தார். மாநில மொழி, கலாச்சார உரிமை ஆகியவற்றை பாதுகாப்பதற்கு காங்கிரஸ் கட்சியை விட்டால் வேறு எந்த கட்சியும் கிடையாது என்றும் ப. சிதம்பரம் குறிப்பிட்டார். மொழி உரிமைகள் நிச்சயமாக நிலைநாட்டப்படும், இன உரிமைகள் நிச்சயமாக நிலைநாட்டப்படும், மத உரிமைகள் நிச்சயமாக நிலைநாட்டப்படும். தமிழ்நாட்டினுடைய மொழி உரிமைகளை எப்படி நாம் பாதுகாப்போமோ அதை போல காஷ்மீர் மக்களுடைய உரிமைகளையும் நிச்சயமாக நாம் பாதுகாப்போம். நிச்சயமாக ஒரு நாள் ஜம்மு காஷ்மீர் மீண்டும் மாநில அந்தஸ்து பெறும் வரை போராடுவோம். இதேபோல தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி பேசுகையில் காஷ்மீர் விவகாரம் இரு தத்துவங்களுக்கு இடையே நடைபெறும் போர் என விளக்கம் கொடுத்தார். காங்கிரஸ் 70 ஆண்டுகாலம் காஷ்மீரை இந்தியாவோடு வைத்திருந்தது தவறா எனவும் அப்போது அவர் கேள்வி எழுப்பினார். மிகப்பெரிய நிலப்பரப்பை இந்தியாவோடு இணைத்தது காங்கிரஸ் செய்த தவறா, நேரு செய்த தவறா? 70 ஆண்டு காலம் அந்த காஷ்மீரத்து மக்களை நம்மோடு வைத்திருந்தது நாம் செய்த தவறா? ஏறக்குறைய 200-300 மாவட்டங்கள் இன்றைக்கும் மாவோயிஸ்டுகளால் தான் ஆளப்படுகிறது ஒழிய இந்திய அரசாங்கத்தால் ஆளப்படவில்லை. இந்தியாவில் யாராவது மறுத்துவிட முடியுமா? அங்க தீவிரவாதம் இல்லையா? உங்களுடைய எந்த சமூக நலனும் சமூக பாதுகாப்பு திட்டமும் அந்த மாவட்டங்களுக்கு செல்ல முடியாது. தமிழ் மொழிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் எந்த சக்தி முடிவெடுத்தாலும் அதனை அனைவரும் ஒன்றாக போராடி வெற்றி பெற வேண்டும் என நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.
கோட்டி மகிழ்வோம் தூய தமிழ் பெயர்கள் என்ற தலைப்பில் புத்தக வெளியீட்டு விழா திருவண்ணாமலையில் நடைபெற்றது. தமிழ் இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். அப்போது புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி புத்தகத்தை வெளியிட அதன் முதல் பிரதியை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து சிறப்புரையாற்றிய நாராயணசாமி, தமிழ் மொழிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் எந்த சக்திகள் முடிவெடுத்தாலும் அதனை அனைவரும் ஒன்றாக போராடி வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ் மொழி என்றால் ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு சக்தி வடமாநிலத்தில். ஆனால் உண்மை பொறுத்தவரையில் நாம் எந்த மொழியை திணிக்கக்கூடாது. ஆனால் விருதி படிக்கிறவர்கள் படிக்கலாம் என்று நான் சொல்லுகிறேன் தவிர நாம் எந்த மொழியும் எதிரிகள் அல்ல. ஆனால் குறிப்பாக மொழியை நம் மீது திணித்தால் அதை எதிர்த்து போராடுவோம் என்பதை நான் சொல்கிறேன். இதைத் தொடர்ந்து உரையாற்றிய வைகோ, இந்தியாவின் நூற்றாண்டு சுதந்திர விழாவில் கொண்டாடும்படி காஷ்மீர் இந்தியாவில் இருக்காது என ஆவேசத்தோடு கூறினார். எதிர்பாராத இடத்திலே இருந்து கந்தக கிடங்கில் தீப்பொறி கொடுத்ததை போல ஒரு தீப்பொறி வெடிக்கும். காஷ்மீர் அப்படி ஆக போகிறது. காஷ்மீர் எதிர்காலத்தில் இந்தியாவில் இருக்காது. எழுதி வைத்துக் கொண்டது. இந்த தேதியை குறித்து வைத்துக் கொண்டது. டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கட்டுமானத்துறையினர் சந்திக்க தாங்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்து எடுத்துரைத்தனர். டெல்லியில் கட்டுமான அபிவிருத்தியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் தேசிய கட்டுமான மேம்பாடு கவுன்சிலின் உறுப்பினர்களை சந்தித்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். அதேபோல வீடு வாங்குவோர் கூட்டமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகளையும் அவர் சந்தித்து பேசினார். அப்போது மந்த நிலையில் உள்ள கட்டுமானத்துறையின் வளர்ச்சியை துரிதமாக்கவும் வலுப்படுத்தவும் மத்திய அரசின் சார்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவதாக நிதி அமைச்சர் சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் போது வீட்டு வசதி மற்றும் நகர விவகாரத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் உட்பட அரசு உயரதிகாரிகள் உடனிருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. ஏரி ஆக்கிரமிப்பை எதிர்த்த வீரமலை படுகொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் சரியான தண்டனை அளிக்க வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொலை செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் குடும்பத்திற்கு பாதுகாப்பு மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் கொடுக்க தமிழக அரசு ஆவண செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். வீரமலை படுகொலை போன்ற சம்பவங்கள் இனியும் தொடராமல் தமிழக அரசு தடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள விஜயகாந்த், உயிரிழந்த சமூக ஆர்வலர் வீரமலை குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்ட தொழில் வர்த்தக சங்கத்தின் 15வது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், உள்நாட்டு வணிகர்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை தடை விதிப்பதாக ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டார். தடை உள்ளே வந்து அள்ளி செல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. அதற்கு அவதாரம் அளித்தாலும் கூட அதை எதிர்த்து போராடக்கூடிய நிலைக்கும் தான் வியாபாரிகளுக்கு கூறுமை தவிர, அரசு ஒரு சட்டம் போடுகின்ற பொழுது அதை ஆராய்ந்து முறைப்படுத்தி அரசு துறை அதிகாரிகளையும் வணிகர்களையும் அழைத்து பேசியிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆரம்ப கால கோரிக்கை. இந்திய விஞ்ஞானி விக்ரம் சாராபாயின் நூற்றாண்டு விழா இன்று கொண்டாடப்பட இருப்பதை அடுத்து கூகுள் நிறுவனம் தனது ட்விட்டரில் அவரை கௌரவித்துள்ளது. இந்திய விண்வெளி துறையில் முக்கிய பங்காற்றியவர் விக்ரம் சாராபாய். இவர் குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் 1919 ஆகஸ்ட் மாதம் 12 பிறந்தார். இந்திய விண்வெளித்துறை, அணுசக்தித்துறை, மேலாண்மைத்துறை போன்றவற்றில் விக்ரம் சாராபாய் சிறந்து விளங்கினார். இந்த நிலையில் விக்ரம் சாராபாயின் நூற்றாண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி கூகுள் நிறுவனம் தனது டூடுலில் விக்ரம் சாராபாயை கௌரவித்துள்ளது. புதுக்கோட்டை அருகே சாலை விபத்தில் சிக்கிய பெண்ணை மீட்டு அமைச்சர் விஜயபாஸ்கர் முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்ற பின்னர் அங்கிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றார். அப்போது குளத்தூர் இளையவாயல் தேசிய நெடுஞ்சாலையில் மேரி என்ற பெண் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்திருந்தார். இதனை பார்த்த அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருக்கு முதலுதவி செய்த பின்னர் மருத்துவமனைக்கு தன்னுடைய பாதுகாப்பு வாகனத்தில் அனுப்பி வைத்தார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மேரி திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது நலமாக உள்ளார். அமைச்சரின் இந்த சேவை பணி பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
காஷ்மீரின் தனி அந்தத்தை ரத்து செய்ததை வரவேற்றுள்ள விஜய் பிரபாகரன் காஷ்மீர் மக்களின் 72 கனவு தற்போது நிறைவாகி உள்ளதாக குறிப்பிட்டார். சேலம் மாவட்டத்தில் தேமுதிக அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இதனை தெரிவித்தார். காஷ்மீர் ஏன்னா 72 கனவு அவங்களுக்கு காஷ்மீர் மக்களுக்கு. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்மளுக்கு எதோ தெரிஞ்ச மாதிரி அங்கே பேச முடியாது. ஏன்னா லடாக்கோட மினிஸ்ட்ரியே வந்து பேசி சொல்லியிருக்காரு, இதை வந்து அவங்களோட வந்து மேனிஃபெஸ்டோலே இந்த மாதிரி இந்தியாவில் சேர்க்கணும் காஷ்மீர்ன்றப்போ அவங்க அந்த ஊர் மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. அதனால் அந்த ஊர் மக்களே வரவேற்கும்போது நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர நம்ம வந்து இது அரசியலாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சம்பா சாகுபடிக்கு உரிய நேரத்தில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படும் என அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அடுத்த சொரகுடியில் உள்ள பெரிய குளத்தில் குடிமராமத்து பணிகளை அமைச்சர் காமராஜ் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குறுவை சாகுபடிக்கு எப்போது தண்ணீர் திறக்க வேண்டும், சம்பா சாகுபடிக்கு எப்போது தண்ணீர் திறக்க வேண்டும் என வழிமுறை உள்ளதாக கூறினார். தற்போது காவிரியில் எவ்வளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு நாட்கள் வரும் என்பதை கணக்கீடு செய்து உரிய நேரத்தில் சம்பா சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் பழனிசாமி தண்ணீர் திறந்து விடுவார் எனவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். பட்டத்திற்கு தண்ணீர் எப்பொழுது திறந்துவிட வேண்டும், சம்பா பட்டத்திற்கு எப்பொழுது தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்கிற வழிமுறைகள் விதிமுறைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த பருவத்தில் திறந்து வைத்தால், எப்பொழுது திறந்து வைத்தால் சம்பா சாகுபடி சரியாக செய்ய முடியும், அந்த சம்பா சாகுபடி முடிகிற வரை எப்படி தண்ணீரை தொடர்ந்து விட முடியும் என்கிற அளவிலே தான் அவையெல்லாம் கணக்கிட்டு தான் ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் திறப்பு என்பது நடைபெறும். அதே போல சம்பாவிற்கு தேவையான நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தண்ணீரை திறந்து விடுவார்கள் என்று தெரிவித்தார். சென்னை கொரட்டூர் காவல் நிலையம் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 கார்கள் எரிந்து நாசமடைந்தன. சென்னை கொரட்டூர் காவல் நிலையம் அருகே கிழக்கு நெடுஞ்சாலை 25 தெருவில் உள்ள குப்பை தொட்டி அருகில் பழுது பார்க்க வந்த கார்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மர்ம நபர்கள் சிலர் குப்பை தொட்டியில் தீ வைத்துள்ளனர். இந்த தீ மலமளவென பரவியதில் அருகில் இருந்த 2 கார்களும் தீயில் எரிந்து நாசமடைந்தன. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறையினர் கார்களில் ஏற்பட்டிருந்த தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் குறித்து கொரட்டூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரதமர் மோடியையும் தேசிய கொடியையும் அவமதிக்கும் வகையில் கார்ட்டூன் பதிவிட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் போடி குவாலயத்தை சேர்ந்தவர் ஜோதிபாசு. மக்கள் அதிகார அமைப்பை சேர்ந்த இவர் ஜம்மு காஷ்மீரில் 370 பிரிவை மத்திய அரசு நீக்கியது தொடர்பாக தேசிய கொடியையும் பிரதமர் மோடியையும் அவமதிக்கும் வகையில் கார்ட்டூன் வரைந்து தனது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார். இதுகுறித்து போடி நகர பாஜக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஜோதிபாசுவை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவில் விதவை உதவித்தொகையை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க மறுத்த அரசு அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் வெள்ளம்கொண்டா பகுதியைச் சேர்ந்த விதவையான ஷேக் நிஷா என்பவருக்கு விதவை உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தேர்தல் அறிக்கையில் கூறியபடி தனது வீட்டுக்கு வந்து விதவை உதவித்தொகையை கொடுக்க வேண்டும் என ஷேக் நிஷா பஞ்சாயத்து அதிகாரி துர்காராவிடம் வலியுறுத்தியுள்ளார். இதனை துர்காராவ் ஏற்க மறுத்ததை அடுத்து பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு தனது மகனுடன் சென்ற ஷேக் நிஷா அதிகாரி துர்காராவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அவர் மீது கடும் தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனையடுத்து இருதரப்பினருக்கும் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் உள்ள அக்னீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற நாத உற்சவ பெருவிழாவில் 300 மேற்பட்ட நாதஸ்வரம் மற்றும் தவல் கலைஞர்கள் பங்கேற்று அசத்தினர். கரூர் அடுத்த நேரு தெருவில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் அக்னீஸ்வரருக்கு நாத உற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான நாத உற்சவ விழாவில் 300 மேற்பட்ட நாதஸ்வரம் மற்றும் தவல் கலைஞர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் மற்றும் பக்தி பாடல்களை கலைஞர்கள் இசைத்து அசத்தினர். நிகழ்ச்சியினை திரளான பக்தர்கள் பொதுமக்கள் ரசித்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டன.
மழையை கொடுக்கக்கூடிய இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. உலக நிகழ்வுகளை உண்மை தன்மையோடு உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியோடு. நன்றி.